வணக்கம் செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் ஒன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 11 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று இந்த மண்டலத்தில் பரவலாகவே கனமழை பெய்திருக்கும். பல இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் எல்லா நாளுமே மழை தாங்க. வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை கண்டிப்பாக உண்டு, தினசரி உண்டு. ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடத்தில் அடுத்த நாள் பொழியும் அளவிற்கு 14ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை உண்டு. 15ஆம் தேதி மாலை இரவு மழை 16ஆம் தேதி பகல்லையும் தொடர்ந்து கொண்டிருக்கும். வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக, வங்கக்கடல் நிகழ்வோட அரபிக்கடல் நிகழ்வு வந்து கேரளா கடலோரத்தில் வந்து செயலிழந்து தமிழகத்தோட வடகடலோர வட தமிழகம் வழியாக பயணித்து ஒரு சாதாரண காற்றாக, மழை தரும் காற்றாக, காற்று சுழற்சியாக பயணித்து வங்கக்கடலுக்கு வர இருக்கிற காரணத்தினால 16ஆம் தேதி பகல்லையே மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். 15 மாலை பெய்யக்கூடிய மழை, 15 இரவு, 16 பகல், 16 இரவு, 17ஆம் தேதி காலை வரைக்கும் தொடர் வாய்ப்பு இருக்குது. ஒரு 42 மணி நேரம் தொடர் மழையாக, தூரலாக, சாரலாக, மிதமான மழையாக, கனமழையாக 16ஆம் தேதி மையமாக வைத்து முன்னாடி 24 மணி நேரம், முன்னாடி 12 மணி நேரம், பின்னாடி 12 மணி நேரம், 24 மணி நேரம் இருப்பு 16ஆம் தேதி ஆக 15 பிற்பகல், 16 பகல் முழுவதும், 17 முற்பகல் ஆக இந்த நாட்களில் மழை இருக்கும். அடுத்தபடியாக அடுத்தபடியாக மாலை இரவு மழை 21 வரை இருக்கும். மாலை இரவு மழை 21 வரை இருக்கும், பகலில் மழை இருக்காது. பகல் மழை என்பது இந்த 48 மணி நேரம் தான். எப்படின்னா இந்த 15 பிற்பகல், 16 பகல், 17 முற்பகல் இது மட்டும்தான் மழை, பகல் மழை. பார்க்கலாம் மாலை இரவு மழை தான். 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றாக மாறி பிறகு வடகிழக்கு பருவமழை 25 அக்டோபர் தொடங்கும். மழை பொழிவு நிறைய இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருப்போம், மழை நீரை சேகரிப்போம், வானிலை இருக்கையுடன் இணைந்திருப்போம். நன்றி.